கேள்வியை பாருங்க. ஒரு டெசிமீட்டர் கனம் குடுவாயில், சரிதான், ஒரு டெசிமீட்டர் கனம் குடுவாயில் ஒரு டெசிமீட்டர் கனம் குடுவாயில் கிளியர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. NO2 N2O4 ஆகியவற்றின் சமமூல்கள் இருபத்தி ஏழு பாகை சியில் உள்ளன. இந்த ஒரு டெசிமீட்டர் கனம் கனவுளவுடைய பாத்திரத்துக்குள்ள இருபத்தி ஏழு பாகை சியில NO2 வாயுவும் இருக்குது, N2O4 என்று சொல்லப்படுகின்ற வாயுவும் இருக்குது. இந்த ரெண்டு வாயுக்களினுடைய மூல்களும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படுவதாக தரவு தரப்பட்டிருக்கு. கலவையின் மொத்த தெளிவு, இந்த ரெண்டு வாயுக்களினதும் மொத்த தெளிவு வந்து 1.38 கிராம் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதான, இந்த ரெண்டு வாயுக்களினதும் மொத்த தெளிவு 1.38 கிராம். ஆயின் NO2 N2O4 ஆகியவற்றின் மூல்களை கணிக்க அப்படின்னு சொல்லி முதலாவது கேள்வி கேட்டிருக்கு. முதலாவது கேள்வி NO2வினதும் N2O4னதும் மூல்களை கணிக்க என்று சொல்லியிருக்கு. அப்ப இந்த திணிவையும் சம மூல்கள் என்பதையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், பிவி சமன் என்னாட்டியை பயன்படுத்தாமலே NO2னதும் N2O4னதும் மூல்களை கணிக்கலாம். இந்த கேள்வியினுடைய அடுத்த வினா, தொகுதியின் மொத்த அமுக்கம் யாது என்று கேட்டிருக்கு. பிவி சமன் என்னாட்டியில தொகுதிக்குள்ள இருக்கிற மொத்த மூலை கணிச்சால்தான், மொத்த அமுக்கத்தை நாங்கள் வந்து சொல்ல முடியும். ஆகவே முதலாவது வினா கேட்கப்பட்டா என்ன, கேட்கப்படாவிட்டா என்ன, தொகுதியினுடைய மொத்த அமுக்கம் காண வேணும் என்று சொன்னால் இந்த NO2வினதும் N2O4வினதும் மூல்களை நாங்கள் கணிக்க வேணும். NO2வினதும் N2O4வினதும் மூலர் திணிவுகள் தரவாக தரப்பட்டிருக்குது. மூலர் திணிவு NO2வினதும் N2O4வினதும் மூலர் திணிவுகள் தரப்பட்டிருக்கு 46 கிராம் மூல் -1. அதே மாதிரி N2O4வினதும் மூலர் திணிவு தரப்பட்டிருக்கு 92 கிராம் மூல் -1. அப்ப இந்த திணிவையும் மூலர் திணிவையும் சமமூல் என்பதை தொடர்பையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் மூளை காணலாம். NO2 மூளை என் மூல் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டமாக இருந்தால், இந்த கலவைக்குல இருக்கிற NO2வினது மூளை என் மூல் என்று எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், தரவின்படி N2O4னது மூலும் என் மூலாக காணப்படும். தரவின்படி N2O4னது மூலும் என் மூலாக காணப்படும். அப்ப NO2வினது திணிவினதும் N2O4னதும் திணிவினதும் மொத்த கூட்டுத்தொகை 1.38 கிராம். கேள்விகளினுடைய தொடர்பு பயன்படுத்தி நாங்கள் சில விடயங்களை கணிக்க பழகியிருக்கிறோம். சில தரவுகளை நாங்கள் ஒன்றோடு ஒன்று எவ்வாறு தொடர்புபடுத்தலாம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, NO2வினது திணிவினதும் N2O4னது திணிவினதும் கூட்டுத்தொகை 1.38 கிராம். இது தரவு, தரவு தரப்பட்டிருக்கு, கையில் தரவு தரப்பட்டிருக்கு. NO2வினது மூல் என் மூல் என்றால் N2O4னது மூலம் என் மூல் என்றால் சம மூல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே
இந்த மூளையும் மூலர் திணிவையும் தொடர்படுத்தி என் சார்பில் எண்ணோட்டுகிறது திணிவையும் N2O4 திணிவையும் நாங்கள் கணிக்க முடியும். முதலாவது நாங்கள் என் சார்பில் எண்ணோட்டுகிறதும் N2O4 திணிவை கணிப்போம். மூல் என்பது திணிவின் கீழ் மூலர் திணிவு என்ற ஒரு சமன்பாட்டோடு தொடர்பட்டிருக்கு. ஆகவே திணிவு சமன் மூல் தரம் மூலர் திணிவு. அப்போ எண்ணோட்டுவின திணிவு என்று சொன்னால் எண்ணோட்டுவினது மூளை எண்ணோட்டுவினது மூளை எண்ணோட்டுவினது மூலர் திணிவால பெருக்குவதன் மூலம் இதை பெற முடியும். எண்ணோட்டுவினது மூளை எண்ணோட்டுவினது மூலர் திணிவால் பெருக்குவதன் மூலம் இவருடைய திணிவை பெற முடியும். அதே மாதிரி N2O4னது திணிவையும் N2O4னது மூளை N2O4னது மூலர் திணிவால் பெருக்குவதன் மூலம் அறிய முடியும். இந்த ரெண்டுடையும் கூட்டுத்தொகை தான் 1.38 கிராம் என்று சொல்லி தரப்பட்டிருக்கு. ஒரு சமன்பாடு ஒரு தெரியா கணியம். ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், இந்த எண்ணுக்கு தீர்வை காணலாம். சரி, நீங்கள் எண்ணி எழுவா மாற்றம் செய்தீங்களாக இருந்தால் என்ன எழுவா மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னால் எண் வந்து சைபர் தசம் சைபர் ஒரு மூல் என அமையும். எண் வந்து சைபர் தசம் சைபர் ஒரு மூல் என காணப்படும். என் என்பது யாருடைய மூல், எண்ணோட்டுவினது மூல். என் என்பது யாருடைய மூல், N2O4னது மூல். ஆகவே எங்கள்கிட்ட இருக்கிற மொத்த மூல் வாயுனுடைய மொத்த மூல் வந்து என் டோட்டல் வாயுனுடைய மொத்த மூல் எண்ணோட்டுவினது மூல் சக N2O4னது மூலாக இருக்கு. எண்ணோட்டுவினது மூல் என் மூல் கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். சைபர் ரசம் சைபர் ஒரு மூல் N2O4னது மூலம் என் மூல் அதுவும் சைபர் ரசம் சைபர் ஒரு மூல். ஆகவே வாயு கலவைகளை இருக்கிற மொத்த மூல் வந்து வாயு கலவையில இருக்கிற மொத்த மூல் சைபர் ரசம் சைபர் ரெண்டு மூலாக காணப்படும். அப்ப தரப்பட்ட இந்த வாயு கலவையில இருக்கிற மொத்த மூல் சைபர் ரசம் சைபர் ரெண்டு மூல். எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி முதல் பாருங்க, திருப்பி வந்து கேள்வியை பாருங்க. ஒரு டெசிமீட்டர் கனம் குடுவையில் N2O4 ஆகியவற்றின் சமமூல்கள் 27 பாகை சியில் உள்ளன. இந்த வாயு கலவையின் மொத்த திணிவு 1.38 கிராம் ஆயின் N2O2 N2O4 ஆகியவற்றின் மூல்களை கணிக்க N2O2னது N2O4னது மூல்கள் சைபர் ரசம் சைபர் ஒரு மூல்களாக இருக்கும். அடுத்த கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, இந்த தொகுதியின் மொத்த அமுக்கம் என்னன்னு சொல்லி. இனி நாங்கள் சாதாரணமாக பிவி சமன் எண்ணாட்டியை பிரியோகிக்கலாம். ஏனென்று சொன்னால் தொகுதியின் வெப்பநிலை தரப்பட்டிருக்கு, கனவளவு தரப்பட்டிருக்கு, அமுக்கம் கேட்கப்பட்டிருக்கு, மூல் நாங்கள் இப்ப முதலாவது கேள்வியில கணிச்சிட்டோம். இப்ப நாங்கள் பிவி சமன் எண்ணாட்டியை இந்த தொகுதிக்கு பிரியோகிப்பதன் மூலம் நாங்கள் அமுக்கத்தை காணலாம். சரியா? ஓகே. அப்ப நாங்கள் ஏற்கனவே பிவி சமன் எண்ணாட்டியை பயன்படுத்தி கேள்விக்கு விடிய எடுக்க எங்களுக்கு தெரியும். அப்ப எங்களுக்கு இப்ப பிவி சமன் எண்ணாட்டியில இதுல நீங்க மொத்த அமுக்கம் வேணும் என்று சொன்னால் இதுல நீங்க மொத்த மூல பிரதியிட வேணும். மொத்த அமுக்கம் தான் கேள்வி. கனவளவு 1 டெசிமீட்டர் கனம். நாங்கள் மீட்டர் கனமாகிறதுக்கு 10 × 3 பெருக்குவோம். அலகு மிக முக்கியம், அலகோட பிரதியிடவும். மொத்த மூல் சைபர் தசம் சைபர் ரெண்டு மூல். 6 × 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 பிரதிகம். வெப்பநிலை 27 பாகை என்பதால 300 கெல்வின். சரியா? இதை நீங்கள் சுருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மொத்த அமுக்கம் வந்து கிடைக்கும். இந்த மொத்த அமுக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.396 15 பஸ்கால் அப்படின்னு சொல்லி அமைது. இதுல நாங்கள் விடையை பார்த்து கொண்டிருப்பதன் பாக இந்த பரிமாணத்தை சரியான முறையில் சுருக்கினமாக இருந்தால் எங்களுக்கு பொருத்தமான விடை கிடைக்கும். சாரி, அதிண்ட விட வந்து சைபரசம் 5 சைபரசம் 5 தர 15 பெஸ்கால் அமையும். சுருக்கல சைபரசம் 5 தர 15 பெஸ்கால் விடை அமையும். நீங்க சுருக்கினீங்கன்னா சரி. சரியா? ஓகே. த
அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி 750 சென்டிமீட்டர் கனம் 750 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய பாத்திரம் 300 கெல்வின் வெப்பநிலையில் உள்ளது 1.645 பாஸ்கல் அமுக்கத்திலும் 2.02 ஆகியவற்றின் வாயு கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது திருப்பி கேள்வி பாருங்க 750 சென்டிமீட்டர் கனம் பாத்திரம் 300 கெல்வின் வெப்பநிலையிலும் 1.645 பாஸ்கல் அமுக்கத்திலும் 2.02 ஆகியவற்றின் வாயு கலவையால் நிரப்பப்பட்டுள்ளது இவ்வாயு கலவையின் திணிவு முதல் செய்த கேள்வி மாதிரிதான் இந்த ரெண்டு பேருடைய மொத்த திணிவு தரப்பட்டிருக்குது வாயு கலவையின் திணிவு 1.52 கிராம் என்று சொல்லுவினதும் ஓட்டுவினதும் மொத்த திணிவு 1.52 கிராம் ஆகும் இவ்வாயு கலவையில் ஓட்டு தொடர்பாக பின்வருவதை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஓட்டு தொடர்பாக என்னன்னு சொன்னா இந்த வாயு தொகுதி தொடர்பான வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க பழகியிருக்கோம் இதுல முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னால் எண்டுவினதும் ஓட்டுவினதும் மூல்களை கேட்டிருக்கிறோம் இதற்கு முதல் செய்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருந்த ரெண்டு வாயுக்களும் சம மூல் என்று சொல்லி ஒரு தரவு தரப்பட்டிருக்கு ஆனால் இங்கே அந்த தரவு தரப்படையில சரி சம மூல் என்ற தரவு தரப்படவில்லை அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கு மூல் பின்னம் அடுத்தது திணிவு நூற்று வீதம் திணிவு நூற்று வீதம் அடுத்தது கனவளவு நூற்று வீதம் அப்படின்னு கேட்டு திணிவு நூற்று வீதம் கனவளவு நூற்று வீதம் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கு சரியா ஓகே இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடைய கொடுக்கறதுக்கு முன்னர் இந்த கேள்விக்கும் அந்த கேள்விக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல் உணர வேணும் இப்ப நாங்கள் முதலாவதாக செய்த கேள்வியில NO2னதும் N2O4னதும் மூல்கள் சமன் அப்படின்ற ஒரு தரவு தரப்பட்டிருக்கு இந்த கேள்வியில எங்கும் ஓட்டுவும் உண்டு என்று சொல்லி இருக்கே தவிர அது எத்தனை மூல இருக்கு எவ்வளவு இருக்குது என்ன தொடர்பில் இருக்குது எந்த தகவலும் தரப்படவில்லை ஆனால் அங்க சொன்னது போல ரெண்டு வாயுக்கள்கிட்ட திணிவுகள்கிட்டையும் கூட்டு தொகை 1.52 கிராம் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த கேள்வியை நாங்கள் அணுகிறதுக்கு அதுல தராத என்ன தகவல் இங்க தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அங்க அமுக்கம் என்ற ஒரு தரவு தரப்படவில்லை அதனால கலவையின் மொத்த மூளை எங்களால ஆரம்பத்துல கணிக்க முடியாமல் போச்சு இந்த வினாவில தொகுதியினுடைய மொத்த அமுக்கம் தரப்பட்டிருக்கு அப்ப லட்சிய வாயு சமன்பாட்டில இருக்கிற வாயுவின் இயல்பை பாதிக்கிற காரணிகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அமுக்கம் தெரியும் கனவளவு தெரியும் ஆறு ஒரு மாறிலி அதன் பெருமானவும் அலகும் தெரியும் தீ தெரியும் ஆகவே முதலாவது விடயமாக நாங்கள் என்னத்தை காணலாம் என்று சொன்னால் இந்த கலவையில் உள்ள மொத்த மூல்களின் எண்ணிக்கையை காணலாம் அதாவது என் டோட்டல் இந்த தொடர்பை பயன்படுத்தி எங்களால முதலாவதாக காண முடியும் முதல் செய்தகளில அது எங்களால காண முடியாது ஏன்னு சொன்னால் அமுக்கம் தெரியாது அப்ப ஏதோ ஒரு தரவு தரத்தானே ஒன்று கேள்வியை நகற்றுவதற்கு இந்த இடத்துல நாங்கள் முதலாவதாக என்ன காணலாம் சொன்னால் எண்டுவினதும் ஓட்டுவினதும் மொத்த மூளை காணலாம் அப்ப பி டோட்டல் இன்டு வி சமன் என் டோட்டல் இன்டு ஆர்டி என்ற ஈக்குவேஷனின் படி அதாவது நீங்க மொத்த அமுக்கத்தை போட்டால் மொத்த மூல் கிடைக்கும் ரெண்டு வாயுக்களாலையும் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் 1.64 15 பாஸ்கல் கனவளவு 750 சென்டிமீட்டர் கனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு
சென்டிமீட்டர் கனத்தை மீட்டர் கனமாக மாற்றுவதற்கு 10^6 பெருக்க வேண்டியது. 10^6. இப்ப நாங்கள் மூல் தெரியாது, இன் டோட்டல் 6^8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 நாங்கள் அழக சரியான முறையில பிரதியிட்டுக் கொள்ளவனும் பெறவை அளிக்கிறேன். 8^3 ஜூல் மூல் -1 கெல்வின் பெற வெப்பநிலை 300 கெல்வின் அப்படின்னு சொல்லி பெறப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நாங்கள் அழகோட பிரதியிடவனும் பிரதியிடும் போது எங்களுக்கு வாயு கலவையுடைய மொத்த மூல் கிடைக்கும், இன் டோட்டல் கிடைக்கும். இதெல்லாம் இனி எங்களோட சுருக்கல் அறிவோட சம்பந்தப்பட்டது. இதை சுருக்கும் போது 0.49 மூல் என அமையும். அன்னளவாக 0.5 மூல் என இந்த வினாவை நாங்கள் அணுகுவதன் மூலம் இந்த மாதிரியான கேள்விகளை நாங்கள் எப்படி வெளியெடுத்துக் கொள்ளலாம் என்பதை அறியலாம். இதை நீங்கள் அன்னளவாக்கம் செய்கிறது என்பது மடக்கை பொருமானத்தில் வார பொருமானத்தை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ள வேணும். என்ன சொன்னால் மடக்கையில் செய்கிற ஒரு ஆளுக்கும் கால்குலேட்டரில் செய்கிற ஒரு ஆளுக்கும் இடையில நிறைய வித்தியாசங்களை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே மட்டம் தட்டுவதற்கு பொருத்தமாக இருந்தால் மட்டம் தட்டி கொள்ளலாம். அதுக்காண்டி ஆகலும் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் இதன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்யலாம். மடக்கையில் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பூரணத்துவமாக இருக்கும். சரிதானே? அப்ப எங்களுக்கு இப்ப என்டுவினது ஓற்றினது மூல் தெரியும். ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல ஓட்டுவினதும் இன்டுவினதும் திணிவுகள்ட கூட்டு தொகை 1.52 கிராம். ஓட்டுவினதும் இன்டுவினதும் திணிவுகள்ட கூட்டு தொகை 1.52 கிராம். ஓட்டுவினதும் எண்டுவினதும் மொத்த மூல் எங்களுக்கு தெரியும், 0.5 மூல் சொல்லி. அப்ப ஓட்டுவினதும் எண்டுவினதும் மூலக்கூட்டு துணிவு எங்களுக்கு தெரியும். ஆகவே ஓட்டுவினிய மூளை, ஓட்டுவினுடைய மூளை என் மூல் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஓட்டுவிந்த மூளை என் மூல் என்று எடுத்துக்கொண்டால் ஓட்டுவினுடைய துணிவு 32 எண் ஆக இருக்கும். அப்ப எண்டுவினுடைய மூல் என்ன? மொத்த மூல் 0.5. ஆக எண்டுவின்ற மூல் வந்து 0.05 சய என் மூல் என்று இருக்கும். ரெண்டு பேர்த்தையும் கூட்டுத்தவர் 0.05. அப்ப ஒரு ஆளுடைய மூல் என்னன்றதுதான், மற்றவர் என்ன? 0.05 சய என் மூலா இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கால்குலேஷன்ல செய்திருக்கிறோம். சரிதான். அப்ப மூல் எண்டு வந்து மூலர் தினிவு 28 14 2 28. இது சமன் 1.52. இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யலாம்? ஓட்டுவின் மூல் என்ன காணலாம். சரியா? ஒரு தெரியாக்கணியம், ஒரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டை நாங்கள் சுருக்குவதன் மூலம் ஓட்டுவின் மூலங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஓட்டுவின்ற மூலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணுக்கு 0.3 மூல் என்ற ஒரு பெருமானம் கிடைக்கும். ஓட்டுவின்ற மூல் தான் இது. எண் என்பது ஓட்டுவின்ற மூல். அப்ப ஓட்டுவின்ற மூல் எண்ணுக்கு சமன், என் சமன் 0.3 மூலுக்கு சமன். ஆகவே எண்டுவினுடைய மூல், எண்டுவினுடைய மூல் எங்களுக்கு 0.05 சய எண். ஆகவே 0.02 மூலம். இந்த வினாவில நாங்கள் முதல்ல மொத்த மூலை கணிச்சோம். பெறப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு கேட்ட கேள்விக்கு நகர தெரிஞ்சிருக்க வேணும். ஓட்டுவின்ற மூலம் எண்டுவின்ற மூலம் எங்களுக்கு இப்ப தெரியும். இப்போ மூல் திட்டமாக தெரிஞ்சால் நாங்கள் திணிவையும் திட்டமாக காணலாம். இதில் வந்து நாங்கள் என் சார்பில் தான் திணிவை கணிச்சிருக்கோம். அப்போ மூல் தெரியும் என்றால் நாங்கள் திணிவை திட்டமாக கணிச்சு கொள்ளலாம். அப்போ ஓட்டுவின்ற திணிவு WO2 சமன் ஓட்டுவின்ற திணிவு. ஓட்டுவின்ற மூல் வந்து 0.3 மூல். ஓட்டுவின்ற மூலர் திணிவு 32 கிராம் மூல் -1. சரியா? இதை சுருக்கிறோம்னு சொன்னால் 0.96 கிராம் சொல்லி. அதே மாதிரி எண்டுவின்ற துணிவும்
சைவரசம் சைவர் ரெண்டு மூல் தர 28 கிராம் மூல் மைனஸ் 1 இதையும் நாங்கள் சுருக்கிறோம் என்று சொன்னாங்க. சைவரசம் 4 5 6 கிராம் என சரியா. அப்ப ரெண்டு திணிவுகளை நாங்கள் கூட்டினால் மொத்த திணிவு கிடைக்கும். இதுல இருந்து நாங்கள் திணிவு நூற்று வீதத்தை அறியலாம். அப்ப திணிவு நூற்று வீதம் சமன் O2வின் திணிவு நூற்று வீதம் என்பது மொத்த திணிவு WT இன் மேல் N2வின் திணிவு தர 100 சாரி O2வின் திணிவு தர 100 இல்ல O2வின் பெர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதால இது O2வின் திணிவாக இருக்கும். இப்ப அங்கால நாங்கள் எல்லாமே என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் கால்குலேஷன்ல இதையே ஒரு வினாவாக செய்திருக்கிறோம். இப்ப நாங்கள் அடிப்படையில படித்த விடயங்களை மறந்து வந்து என்ன செய்யலாதுன்னு சொன்னால் கேள்விகளை அணுகி கொண்டு போகிறார். இதுவரைக்கும் இருக்கிற விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த வாயுக்கள் என்ற ஒரு அறிவை நாங்கள் எதுக்குள்ள பிரியோகிக்கிறோம்னு சொன்னால் இந்த பிவி சமன் என்ஆர்டிய பயன்படுத்தி மொத்த மூழ்கான்றதுல தான் பிரியோகிக்கிறோம். அவ்வளவுதோட வாயுக்கள் அறிவு முடிஞ்சது. ஏனையவை எல்லாமே நாங்கள் ரசாயன கணித்தல்ல பெற்ற அறிவை அடிப்படையாக கொண்டு மொத்த மூல் தெரிஞ்சால் இது எப்படி திணிவோட சம்பந்தப்படுத்தி ஒரு தட்ட மூளை கணிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் தூய்மை நூற்று வீதம் காண்ற கேள்விகள் எல்லாம் பல கேள்விகள்ல பார்த்திருக்கிறோம். சரி, அப்ப அதுல இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒவ்வொரு வாயுனதும் பெர்சன்டேஜ துணிஞ்சு கொள்ளலாம். அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். என்னன்னு சொன்னால் கனவளவு நூற்று வீதம் ஜாது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரி, கனவளவு நூற்று வீதம் ஜாது என்று கேட்டார். ஏன் நீங்க குழம்ப வாய்ப்பு இருக்கு என்னன்னு சொன்னா 780 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய பாத்திரத்துக்குள்ளதான் எல்லாமே 780 சென்டிமீட்டர் கனம் கனவளவுடைய பாத்திரத்துக்குள்ளதான் ரெண்டு வாயுக்களுமே காணப்படுது. அப்ப கனவளவு நூற்று வீதம் என்ன அப்படி என்று கேட்டால் எல்லாமே ஒரே கனவளவுக்கான இருக்கு என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். உண்மையிலே ஒரே கனவளவுக்கான இருக்கு. ஆனால் அவகாதரோ விதி அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இந்த அவகாதரோ விதியில பாத்தீங்கன்னு சொன்னால் என் நேர்வீத சமன் வி ஆக இருக்கும். மூல் வந்து வாயுவின் கனவளவுக்கு நேர்வீத சமனாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அமுக்கமும் வெப்பநிலையும் மாறாதுள்ள போது அமுக்கமும் வெப்பநிலையும் மாறாதுள்ள போது மூல் கனவளவுக்கு நேர்வீத சமன் அல்லது கனவளவு வந்து மூலுக்கு நேர்வீத சமன் அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரி, அப்ப கனவளவு நூற்று வீதம் என்று சொல்லி இந்த இடத்துல கேட்கும் போது நாங்கள் மூல் நூற்று வீதத்தை கருத்துல கொண்டால் அது கனவளவு நூற்று வீதத்துக்கு நேர்வீத சமனாக காணப்படும். சரி, ஆகவே நாங்கள் கனவளவு வீதத்தை மூல் விகிதமாக எடுத்துக்கொள்ளலாம். கனவளவு விகிதத்தை மூல் விகிதமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த நிபந்தனையில அவகாதரோ விதிப்படி. சரி, அவ மொத்த மூல் வந்து சைவரசம் சைவர் 5 அதுல O2வின் மூல் சைவரசம் சைவர் 3 அப்ப O2வின் கனவளவு நூற்று வீதம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மூல் நூற்று வீதத்தை குறிப்பிடலாம் என்றதை நீங்க விளங்கி கொள்ளணும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இது. நீங்க சுருக்கிங்கன்னு சொன்னா 60 வீதம் சுருக்கு. அப்ப வளமையா நாங்கள் கனவளவு சதவீதம் அப்படி கதைக்கும் போது ரெண்டு கனவளவுகள்டையும் கூட்டு தொகையை கருத்தை கொள்றாங்க. இது வாயு. அப்ப வாயுல அது கண்ட ஒரு கனவளவு இது கண்ட ஒரு கனவளவு நாங்கள் யோசிப்பது மிகவும் கடினம். ஆனாலும் அவகாதரோ விதியை நாங்கள் பிரயோகிப்பதன் மூலம் மூல் விகிதத்தை கனவளவு வீதமாக எடுத்து இந்த கேள்வியை அணுகலாம். இல்லைன்னு சொன்னா இந்த கேள்வி உண்மையா விட வராது. புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து பார்க்கணும். இது முடிய விட்டு நான் கொஞ்சம் தியரி இருக்கு, அந்த தியரியை படிப்பிச்சுட்டு புத்தக கேள்விகளை நான் செய்வேன்.
ஆனா நான் புத்தக கிளி செய்யணும்னு நீங்கள் முழுசா செய்திருக்க வேண்டும். சரி, இதுல பாருங்க அடுத்த கிளி ஏபி ஆகிய இரு குடுவைகள் 27 பாகை சியில் உள்ளன சொல்லியிருக்கு. ரெண்டு குடுவைகள் கருதப்படுது, ரெண்டு குடுவைகள், ஒரு குடுவை ஏ, இன்னொரு குடுவை பி. ஏக்கம பி ஆகிய இரு குடுவைகள் 27 பாகை சியில் 27 பாகை சியில் உள்ளன. ஏயினுள் 4.15 பெஸ்கால், ஏயினுள் 4.15 பெஸ்கால் அமுக்கத்தில் ஒன்றின்கீழ் 3 மூல், ஒன்றின்கீழ் 3 மூல் சிஎல் டூ வாயு உண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. குளோரின் வாயு அடைக்கப்பட்டிருக்கு, சிஎல் டூ வாயு உண்டு. அதே போல பீனுள் பீனுள் 2.015 பெஸ்கால் அமுக்கத்தில் ஒன்றின்கீழ் 6 மூல், ஒன்றின்கீழ் 6 மூல் எண்டு வாய் உள்ளது. கேள்வியோர் திருப்பி கவனிங்கோ, ஏக்கம பி ஆகிய இரு குடுவைகள், ஏக்கம பி ஆகிய இரு குடுவைகள் 27 பாகைசியில் உள்ளன. ஏயினுள் 4.15 பெஸ்கால் அமுக்கத்தில் ஒன்றின்கீழ் 3 மூல் சிஎல் டூ வாயு உள்ளது. பியினுள் 2.015 பெஸ்கால் அமுக்கத்தில் ஒன்றின்கீழ் 6 மூல் என்று வாயு உள்ளது. முதலாவது கேள்வி, குடுவைகளின் கனவளவுகளை கணிக்க அப்படின்னு சொல்லி. முதலாவது கேள்வி, குடுவைகளின் கனவளவுகளை கணிக்க, அதாவது விஏயையும் விபியையும் கணிக்க தெளிக்கிறது, குடுவைகளின் கனவளவுகளை கணிக்க அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது கேள்வி, இரு குடுவைகளையும் இணைத்தால் உண்டாகும் இறுதி அமுக்கம் யாது அப்படின்னு கேட்டுச்சு. ரெண்டாவது கேள்வியாக, இரு குடுவைகளும் இணைக்கப்பட்ட பின்னர், இரு குடுவைகளும் இணைக்கப்பட்ட பின்னர் உண்டாகும் இறுதி அமுக்கம் யாது என்று கற்றுக்கு. மூன்றாவது கேள்வி, இணைந்த பின் குடுவை ஏ ஆனது 127 பாகைசிற்கு வெப்பமேற்றப்பட்டால் குடுவை நூல் மொத்த அமுக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த கேள்விய மாதிரி நாங்கள் முதல் ஒரு முறை கேள்வி செய்தனால் அதே ஒத்த கேள்வின்னு நான் உங்களுக்கு தந்திருந்தேன். இந்த அடிப்படையாக கொண்டு நீங்கள் இந்த கடைசி பகுதிக்கு விடையளிக்கலாம், இந்த சி பகுதிக்கு நீங்கள் விடையளிக்கலாம். ஏன்னா ஒரு குடுவை 127 பாகைசில இருக்கு, இன்னொரு குடுவை 27 பாகைசில இருக்கு, முதல் டெண்டுகளிலும் டெண்டும் 27 பாகைசில இருக்கு. சரியா, ஓகே. அப்ப இந்த கேள்வி என்ன மாதிரி அணுகிறது அப்படின்னு சொல்லி ஒருக்க பார்ப்போம். முதலாவது கேள்விக்கு எங்களால் விடையெடுக்க முடியும் ஏனென்று சொன்னால், இதுல எங்களுக்கு பிவி சமன் என்ஆர்டியில இதுல கனவளவு மட்டுமே இல்லை. இந்த தரவுகளை பிவி சமன் என்ஆர்டியில பிரதியிடுவதன் மூலம் விஏஏம் விஏபி விபிவிஎம் எங்களால் கணிக்க முடியும். இரண்டாவது கேள்வி, இரு குடுவைகளையும் இணைத்தால் உண்டாகும் இறுதி அமுக்கம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டு, இரு குடுவைகளையும் இணைத்தால் உண்டாகும் இறுதி அமுக்கம் யாதுன்னு சொல்லி. இந்த கேள்விக்கு நாங்கள் மொத்த மூளை பயன்படுத்தி பிவி சமணன் நாட்டில போட்டு மொத்த அமுக்கத்தை காணலாம். அல்லது நாங்கள் இணைந்த தொகுதிக்கு தனித்தனி ஒவ்வொரு வாயுக்களுக்கும் பாய்லின் விதியை பயன்படுத்தி பி1 வி1 சமன் பி2 வி2ல போட்டும் முதல்ல பகுதி அமுக்கத்தை கணிச்சு இப்போ இந்த மொத்த அமுக்கத்தை காணலாம். இந்த மாதிரி கேள்விகள் நான் இந்த கேள்வியின் தொடக்கத்தில் செய்திருக்கிறேன். ஒரு வெற்று குடுவையை இணைப்பதை போல கருதலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஒரு வெற்று குடுவையாக இருந்தால் இந்த வாயுஞ்ச பறவைக்கு இந்த வாயுடைய அமுக்கம் குறையும், இது ஒரு வெற்று குடுவையாக இருந்தால் இது அந்த பறவைக்கு இவற்றை அமுக்கம் குறையும். அப்போ இணைந்த தொகுதிக்குள்ள ஒவ்வொரு வாயும் என்னென்ன அமுக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தால் அதன் கூட்டுத்தொகை மொத்த அமுக்கமாக இருக்கும். அல்லது ஆரம்ப மூல்கள் தெரியும் என்பதால் மூளை கூட்டி மொத்த மூளை கொண்டு நாங்கள் பிவி சவுனின் நாட்டில் பிரதியிட்டோம் என்று சொன்னால் கூட எங்களுக்கு நேரடியாக அமுக்கம் கிடைக்கும். அது பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் அணுகிக் கொள்ளுங்கள்.
மூன்றாவது கேள்வி உங்களுக்கு உரிய பிரச்சனையாக இருக்கும். ஏற்கனவே நான் இதே மாதிரி கேள்வி செய்ததால நீங்கள் செய்யலாம். கேள்வி போடுறது கொஞ்சம் லேட் ஆகிட்டா அவை சிலவர் சொல்லி தினம் என்ன வெள்ளுதேலி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் இந்த கேள்வி இப்படி நோட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் உங்களை விளங்குற அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. அப்போ இந்த கேள்வி இந்த தொகுதிக்கு நாங்கள் பி வி சமன் என்னாட்டிய பிரியோகமாக இருந்தால் அமுக்கம் 4.15 பாஸ்கல் கனவளவு கேட்கப்பட்டிருக்குது. பிஏ குடுவை ஏயினுடைய கனவளவு மூல் தரப்பட்டிருக்கு 1/3 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 ஒப்பநில 27 பாய்ச்சி அப்ப 300 கேள்வி. நீங்கள் சுருக்கிறீங்கள் என்று சொன்னால் கனவளவு கிடைக்கும். இந்த கனவளவு 2.07 × 10³ அப்படின்னு அமையும். இந்த இடத்துல கனவளவுக்கு கிடைக்கிற பெருமானம் என்ன அழகில இருக்கும்? இந்த பெருமானத்துக்கு என்ன அழகு இருக்கும்? நீங்கள் பிரதியிடும் போது மீட்டர் கணத்துக்கு மாத்துறீங்களாம். நீங்கள் கனவளவை கணிச்சால் இந்த பஸ்கால்ல இருக்கிற நியூட்டன் மீட்டர் -2 அங்க ஜூல்ல இருக்கிற மீட்டர் எல்லாமே சேர்ந்து என்ன செய்யணும்னா மீட்டர் கணம் என்ற ஒரு அழகை கொண்டு வந்து தரும். அழக போட்டு அழக வெட்டி நீங்கள் சொன்னால் குழப்பம் சீரும். அல்லது பி வி சமன் என்னாட்டியில மற்றதுகள் எல்லாமே உரிய அழகுகள்ல இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் கருதுற அழகில் அது வரும். அவ கனவளவு வந்து மீட்டர் கணத்திலேயே நேரடியாக கிடைக்கும். இதை நாங்கள் அண்ணளவாக 2 × 10³ மீட்டர் கணம் என்று சொல்லலாம். விரும்பினால் நாங்கள் இதை 2 டெசிமீட்டர் கணம் என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்ளலாம். 10³ வெளியில் எடுத்துட்டு நாங்கள் டெசிமீட்டர் கணத்தை பிரதியீடு செய்து கொள்ளலாம். சரி, இது வந்து ஏயினுடைய கனவளவாக இருக்கும். இதே போல நாங்கள் பியினுடைய கனவளவையும் சுருக்கணமாக இருந்தால் அதுவும் எங்களுக்கு 2 டெசிமீட்டர் கனமாக வாரத பார்க்கலாம். சரியா, பியினுடைய கனவளவும் எங்களுக்கு 2 டெசிமீட்டர் கனமாக இருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இரு குடுவைகளும் இணைத்தால் உண்டாகும் இறுதி அமுக்கம் ஜாது என்று சொல்லி அப்ப நான் ஒரு வழியில உங்களுக்கு இதை சொல்லித்தாரன். மொத்த மூல் பயன்படுத்தப்படும் போது மொத்த அமுக்கம் நேரடியாக கிடைக்கும். ஆகவே நாங்கள் கூட்டினோமாக இருந்தால் தசம் 5 மூல் என்று வரும். இது இந்த மொத்த மூல் வந்து 0.05 என காணப்படும். அப்ப இணைந்த தொகுதியின் மொத்த மூல் 0.05 என்பதால நாங்கள் பி வி சமன் என்ஆர்டியை விநியோகிக்கலாம். அப்ப கவனிங்க, இணைந்த தொகுதிக்கு இந்த இதை வந்து நாங்கள் இணைத்துவமாக இருந்தால் இதுக்குள்ள இருக்கிற மொத்த மூல் வந்து 0.05 இருக்கும். கனவளவு இணைந்த தொகுதியின் மொத்த கனவளவு வந்து இது 2 டெசிமீட்டர் கணம், இது 2 டெசிமீட்டர் கணம். அப்ப 4 டெசிமீட்டர் கணம் இணைந்த தொகுதி என்பது ஏயும் பியையும் உள்ளடக்கியது 4 டெசிமீட்டர் கணம். ரெண்டு பேர்த்த வெப்பநிலையை பற்றியும் இதுவரைக்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே ரெண்டு பேரும் 300 கெல்வின் வெப்பநிலையிலேயே இருப்பினர். எங்களை கேட்டிருக்குது இணைந்த தொகுதிகளை இருக்கிற அமுக்கம் என்ன? பி வி சமன் என்னாட்டில பி டோட்டல் இன்டு வி சமன் என் டோட்டல் இன்டு ஆர்டி நாங்கள் போட்டோமாக இருந்தால் எங்களுக்கு இதுல இருந்து மொத்த அமுக்கத்தை காணக்கூடியதாக இருக்கும். பி டோட்டல் வந்து கனவளவு இப்ப எங்களுக்கு தெரியும், 4.10³ மீட்டர் கனம். மொத்த மூல் 0.05 ஆறுக்கு பதிலாக 8.314 அழகு போடுவீங்கள். வெப்பநிலை 300 கெல்வி அழகு போடணும் போடும். சரி, அப்போ பி டோட்டல் வந்து எங்களுக்கு பெஸ்கால் அழகில் கிடைக்கும். அது எங்களுக்கு 3.075 பெஸ்கால் என அமையுது.
இது ஒரு முறை. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் மூலங்களுக்கு தெரியும் என்பதால இணைஞ்ச தொகுதியின் மொத்த மூலை கணிச்சு நேரடியாக பிவி சமன் எண்ணாட்டியில பிரதிடுவதன் மூலம் மொத்த அமுக்கத்தை காண முடியும். ஒருவேளை இந்த கேள்வியில மொத்த மூல் எங்களுக்கு தரப்படையில்லைண்டா, இந்த மூலுகள் தரப்படாமல் கனவளவுகளை தந்திருந்தால் நாங்கள் பிவி சமன் எண்ணாட்டிக்கு போகாமல் பி ஒன் பி ஒன் சமன் பி டூ பி டூல போட்டு ரெண்டு பேர்கிட்ட பகுதி அமுக்கங்களையும் காணலாம். அப்ப அந்த முறையை நான் இதை உங்களுக்கு குறிப்பிடுறேன், கவனியுங்கோ. இப்போ இதுக்குள்ள இருக்கிற சிஎல் டூ வாயு அங்க பெறவும், இவை லட்சிய வாயுக்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வதால இந்த வாயுவால் இந்த வாயுக்கோ, இந்த வாயுவால் இந்த வாயுக்கோ எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தப்படாது. அப்போ ரெண்டு டெசிமீட்டர் கணக்கிறவர்களோட ஒரு வெற்று குடுவையை இந்த ஏ என்ற குடுவையோட இணைக்கும் போது சிஎல் டூ வாயுக்கு என்ன மாற்றம் நடக்கும்? வெப்பநிலையில மாற்றம் நடக்கல, திணிவு மாற போறது இல்லை, கனவுளவன் தான் கூற்றம். ஆகவே திணிவும் வெப்பநிலையும் மாறாத சந்தர்ப்பத்துக்குரிய ஒரு மாற்றம் நடக்கும். கனவளவு அதிகரிக்கப்படுகிறது, ஆகவே அமுக்கம் குறையும். பாய்லின் விதிப்படி திணிவும் வெப்பநிலையும் மாறையில் என்று சொன்னால் அந்த வெப்ப அமுக்கத்துக்கும் கனவளவுக்குமான பெருக்கம் ஒரு மாறிலியாக இருக்கும். ஆகவே சிஎல் டூ வாயுவிற்கு, சிஎல் டூ வாயுவிற்கு பி ஒன் வி ஒன் சமன் பி டூ வி டூ என்ற தொடர்பை நாங்கள் பிரியோகிக்கலாம். ஏன்னா சிஎல் டூ இந்த மூல் மாறையில வெப்பநிலையும் மாறையில. சிஎல் டூனுடைய ஆரம்ப அமுக்கம் 4.15 pascal ஆரம்ப கனவளவு 2 decimeter கனம். இறுதி அமுக்கம் தெரியாது, சிஎல் டூ இந்த இறுதி அமுக்கம் தெரியாது, இறுதி கனவளவு 4 decimeter கனம். இதை நாங்கள் சுருக்கமாக இருந்தால் சிஎல் டூவினுடைய பகுதி அமுக்கம் வந்து 2.15 pascal என அமையும். 2.15 pascal அப்படின்னு சொல்லி சிஎல் டூன்ற பகுதி. அப்ப இணைஞ்ச தொகுதிக்குள்ள சிஎல் டூவால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் 2.15 pascal. இதே போல எண்டு வாயுக்கு நாங்கள் பாய்லின் விதியை பிரயோகிக்கலாம். ஏன்னென்று சொன்னால் இந்த வாயு அந்த வாயு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தாது. இங்க வந்து சேரியக்குள்ள கனவளவு மட்டுமே அது இருக்கும், எண்டு மூல் மாறாது, வெப்பநிலையும் மாறையில. அப்ப நாங்கள் பி ஒன் பி ஒன் செவன் பி டூ வி டூ நாங்கள் போட்டமாக இருந்தால் பி எண்டு எண்டு இந்த மூல் வந்து அமுக்கம் வந்து 1.25 pascal ஆக இருப்பதை காணலாம். எங்களுக்கு இணைந்த தொகுதிகளில் இருக்கிற இரண்டு வாயுக்களும் தனித்தனிய தாங்கள் ஏற்படுத்துகிற அமுக்கங்கள் தெரியும். டோல்டன் பகுதி அமுக்க விதியை பிரயோகிப்பதன் மூலம் பகுதி அமுக்க விதி மொத்த அமுக்கம் சமன் பகுதி அமுக்கங்கள கூட்டுத்தொகை. டோல்டன் பகுதி அமுக்க விதிப்படி ரெண்டு வாயுக்கள்டையும் பகுதி அமுக்கங்களை நாங்கள் கூட்டினோமாக இருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல வந்த மொத்த அமுக்கம் வந்து கிடைக்கும். இது எங்களுக்கு உண்மை இலகுவாக இருக்கும், இந்த பாய்லின் விதி தொடர்பு இலகுவாக இருக்கும். சுருக்கல் தவறுகள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு, ஆகவே நாங்கள் இதை நாடலாம். ஆனால் சில நேரங்களில் இதை நாடுவதை விட சில பேருக்கு ஒரே சமன்பாட்டில் கிடைக்கிறதால சுருக்கி எடுக்கக்கூடிய ஆக்களுக்கு இது சில இடத்துல ஓகேயாக இருக்கும். உங்களுக்கு எது சரிவரும் என்பதுதான் உங்களோட தீர்மானம் இருக்குமே தவிர இதை நான் சொல்லவும் இல்லாது, யாரும் உங்களுக்கு சொல்லித்தரவும் இல்லை, செய்கிற உங்களுக்கு தான் தெரியும் எந்த வழி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு சொல்லி. சரியா? அப்போ இந்த கேள்வியை நாங்கள் ரெண்டு மாதிரி அணுகி கொள்ளலாம். ரெண்டு மாதிரியும் என்ன மாதிரியான விடைகளை எடுத்து தரமென்று சொல்லி நான் அதில் சொல்லியிருக்கேன். மூன்றாவது கேள்வி கொஞ்சம் சிக்கலுக்குரியதாக சில பேருக்கு இருக்கும், நாங்கள் இருக்கா பார்ப்போம். சரியா? மூன்றாவது கேள்வியில நாங்கள் உண்மையில கவனிக்க வேண்டிய விஷயம், ஏற்கனவே இதே போல ஒரு கேள்வி நான் செய்திருக்கிறேன், அதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் தந்திருக்கிறேன்.
ஒரே வாயு தொகுதி என்பதால ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுல ஒரு அமுக்கம் இதுல ஒரு அமுக்கம் இருக்க முடியாது. இங்க என்ன அமுக்கம் இருக்குதோ அதே அமுக்கம் தான் இது திறந்திருக்கிறதால இதுகளையும் இருக்கும். இதுல நீங்க தெளிவா இருக்க வேண்டும். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, இதுக்குள்ளையும் கொஞ்சம் வாயு இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் வாயு இருக்கு, ஆனால் ரெண்டு குடுவைக்குள்ளையும் இருக்கிற வாயுவின் மூல எண்ணிக்கை சமனாக இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான அடிப்படை காரணமும் இல்லை. ஆனால் அமுக்கம் நிச்சயமாக சமனாக இருக்க வேண்டும். அப்ப 127 பாகை சி வெப்பநிலையில் ஏ என்ற குடுவையில, 127 பாகை சி வெப்பநிலையில ஏ என்ற குடுவையில இருக்கிற கொஞ்சம் வாயுவால் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கமும், 27 பாகை சி வெப்பநிலையில பி என்ற குடுவையில இருக்கிற வாயுக்களால் ஏற்படுத்தப்படுற அமுக்கமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். இந்த இணைத்த குழாயினுடைய கனவளவு புறக்கணிக்கத்தக்கது அப்படி என்றதால குடுவையினுடைய கனவளவு தொகுதியின் கனவளவுக்கு கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். குடுவையோட கனவளவோட கூட்டுத்தொகை வந்து இணைந்த தொகுதியின் கனவளவு கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இப்ப நாங்கள் இந்த தொகுதியை கற்பனையில நாங்கள் பிரித்து கொள்வோம். இது ஒரு தொகுதி, அது இன்னொரு தொகுதி என்று சொல்லி கற்பனையில பிரித்து கொள்வோம். இந்த தொகுதியை வந்து நாங்கள் கற்பனையில பிரிச்சு கொள்வோம், இது ஒரு தொகுதி அது ஒரு தொகுதி சொல்லி. அப்ப இந்த ஏ என்ற குடுவைக்குள்ள எத்தனை மூல் இருக்குது எனக்கு தெரியாது, நான் என் மூல் உண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்றேன். இந்த எண்மூல் N2னதும் இதுக்குள்ள இருக்கிற CL2னதும் கூட்டுத்தொகை. அப்ப பி என்ற குடுவைக்கு எத்தனை மூல் இருக்கும், மொத்த மூல் சைவரசம் 5 என்பதாக சைவரசம் 5 சய என் மூலம் ஆரம்பத்துல இருந்த மூல் வெளியில போகல தானே, அவ இணைஞ்ச தொகுதிகளை இதுக்குள்ள இருந்தாலும் இருக்கும், அவ கூட்டுத்தொகை சமனாக இருக்கும். இப்ப நாங்கள் கற்பனையில இந்த தொகுதியை பிரிச்சு இந்த குடுவைக்கு பிவி சமன் என்னாட்டி ஒரு காப்பி வச்சு, இந்த குடுவைக்கு பிவி சமன் என்னாட்டி நாங்களுக்கு பிரியோகிச்சமாக இருந்தால் இணைந்த தொகுதியின் அமுக்கத்தை காண்பதற்குரிய ஒரு பிரமாணத்தை நாங்கள் கணிக்க முடியும். எங்களுக்கு ரெண்டு குடுவையிலும் இருக்கிற அமுக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமன் என்ற உண்மை தெரியும். ரெண்டு குடுவையிலும் இருக்கிற அமுக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமன், ஆனால் இந்த குடுவைக்குல இருக்கிற மூல் தெரியாது, என் மூல் அதுக்குள்ள இருக்கிற மூல் சைவரசம் 5 சய என் மூல் அதுவும் தெரியாது. ஆகவே நாங்கள் ஏய்க்கு குடுவை ஏய்க்கு பிவி சமன் என்னாட்டிய பிரியோகம், குடுவை ஏய்க்கு பிவி சமன் என்னாட்டிய பிரியோகம் சொன்னோம். அமுக்கம் பி தெரியாது, கனவளவு 2 டெசிமீட்டர் கனம், 10 × 3 மீட்டர் கனம், மூல் தெரியாது. ஒரு தேவை கருதி ஆர் என்று நான் போடலாம், என்ன எனக்கு தெரியும் வெட்டுப்படும் என்று சொல்லி, அல்லது நாங்கள் ஆர் என்றே போட்டு பெருமானத்தை போட்டுக்கொள்ளும், 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 வெப்பநிலை 400 கெல்வி. கவனமாயிருக்கும், குடுவை ஏய்க்குள்ள இருக்கிற வெப்பநிலை இப்ப 400 கெல்வி. சொல்ல வர விஷயம் இதுதான், எண்மூல் வாயு கலவை 2 டெசிமீட்டர் கனம் குடுவைக்குள்ள 127 பாகை சீல ஏற்படுத்துற அமுக்கத்துக்கு சமனான அமுக்கத்தை சைவர்தசம் 5 சய எண்மூல் வாயு கலவை 2 டெசிமீட்டர் கனம் கனவளவுடைய குடுவைக்குள்ள 27 பாகை சீயில் ஏற்படுத்துகின்றது. அப்படி ஏற்படுத்தினால்தான் இந்த வாயு கலவை சமனாக அமுக்கத்துல சமமாக இருக்கும். இல்லைன்னு சொல்ல ஒரு அமுக்கம் கூட அப்படி இருக்க இல்லாது, ஏதோ ஒரு விதத்துல நகர்ந்து அமுக்கம் சமனாக மாறும். இனி நாங்கள் குடுவை பிக்கு பிவி சமன் நாட்டிய பிரிவச்சோம்னு சொன்னால் அங்கேயும் அமுக்கம் பி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதிலே ஒரு அமுக்கம் அதிலே ஒரு அமுக்கம் இருக்க முடியாது. வாயு தொகுதியின் எல்லா பகுதியிலையும் ஒரே அமுக்கம் உயர்த்தப்படும். ஒரு பலூன் எடுத்துக்கொண்டவன்னா பலூனின் உள்பகுதியில் இருக்கிற அமுக்கங்கள் எல்லாமே ஒன்றுதான், அது நீங்கள் எந்த சுவரில் இருந்தாலும் அந்த அமுக்கம் சமனாக இருக்கும்.
அவருடைய கனவளவும் டெண்டு தர பத்தின் செய்ய மூன்று மீட்டர் கனம். ஆனால் இங்கே இருக்கிற மூல் சைவர்சம் மொத்த மூல இருந்தால் வந்த மூல கழிக்கும் சைவர்சம் அஞ்சு சை என் மூலுக்கு சமனாக அவ ஆறுக்கு பதிலாக எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு ஜூல் மூல் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் வெப்பநிலை இப்ப முந்நூறு கெல்வின் வெப்பநிலை வந்து முந்நூறு கெல்வினாக காணப்படும். இது ஒரு சமன்பாடு, இது இன்னொரு சமன்பாடு. நாங்கள் முதலாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாட்டால் பிரிக்கலாம், அல்லது இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால் பிரிக்கலாம். நான் பி என்ற சமன்பாட்டை ஏ என்ற சமன்பாட்டால பிரிக்கிறேன். இதன் மீது சொன்னால் இந்த பியும் இந்த பியும் மட்டுப்படும், ரெண்டும் மட்டுப்படும். ஆகவே எனக்கு ஒன்று மிஞ்சும் சமன் சைவர்தசம் அஞ்சு சாய எண் இந்த எட்டு தசம் மூன்று ஒன்னாலும் இதுவும் மட்டுப்படும், இதுல ரெண்டு சைவர் மட்டுப்படும். ஆகவே எண் தேவ மூன்றின்கள் நாலு என்பது நாலு எண் சமன் குறுக்கு பெருக்கம் செய்தால் இது மூன்றாள் பெருக்கம் ஒன்று தசம் அஞ்சு சய மூன்று எண் என்பது. ஆகவே ஏழு எண் சமன் ஒன்று தசம் ஐந்து ஏழு எண் சமன் ஒன்று தசம் ஐந்து மூணுக்கு சமன். இப்போ நாங்கள் இதில் எண்ணத்தை காணலாம்னு சொன்னால் எண்ணுக்குரிய ஒரு பெருமானத்தை காணலாம். ஆகவே எண் சமன் ஒன்று தசம் ஐந்து மூலின் கீழ் ஒன்று தசம் ஐந்து மூலின் கீழ் ஏழு அப்படின்னு சொல்லி எண்ணும். எங்களை கேட்ட கேள்வி வந்து இணைந்த வாயு தொகுதியின் அமுக்கம், சரியா? இணைந்த வாயு தொகுதி, இந்த இணைந்த வாயு தொகுதியின் அமுக்கம் தான் பி. இப்போ இந்த அதுக்குள்ளே ஒரு அமுக்கம் இதுக்குள்ள ஒரு அமுக்கம் இல்லை, எல்லாமே ஒரு அமுக்கம் தான். இதுல ஏதாவது ஒரு சமன்பாடுல இந்த எண்ணை கொண்டே நாங்கள் பிரதியீடு செய்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த அமுக்கம் கிடைக்கும். இதுல நாங்கள் குறிப்பிட்டிருக்க அமுக்கம் மொத்த அமுக்கம், இது இந்த தொகுதியின் மொத்த அமுக்கம், இந்த தொகுதியின் மொத்த அமுக்கம் இது இவருக்கும் இவருக்கும் ஒரே அமுக்கம் தான். இப்ப நாங்கள் வந்த இந்த எண்ணை இதுல ஒன்னு பிரதியிட்டோம்னு சொன்னால் ஏ இந்த சமன்பாட்டை ஒன்னு பிரதியிட்டமாக இருந்தால் ஒரு தெரியா கணியம் ஒரு சமன்பாடு அமுக்கத்துக்கு தீர்வு கிடைக்கும். சரி, அப்படி நீங்கள் சுருக்கி வரும்போது உங்களுக்கு அமுக்கம் வந்து மொத்த அமுக்கம் வந்து மூன்று தசம் ஐந்து ஆறு தர பத்து அஞ்சு டஸ்காலாக காணப்படுகிறது. சரி, இதுல சுருக்கல்ல வார விடைகளை நீங்கள் நம்ப வேண்டும் இல்லை, நீங்களும் சுருக்கி பாருங்க. சரி, விடையை செக் பண்றதுக்காக ஆன்சர் சொல்றேன். இந்த சுருக்கல் விடையில சில இடத்துல தவறுகள் இருக்கலாம். சரி, முதலாவதுலயோ நான் ஒரு விடைய பிள்ளையா தானே சொன்னேன், இதை மாத்தி விட்டேனா? சரி, சுருக்கல் ஐடியாவை நீங்கள் சரியான முறையில் விளங்கி போடுங்க. இந்த கேள்வி பாஸ் பேப்பரில் வந்துருக்குது இதே மாதிரி கேள்வி. ஆகவே நீங்கள் இந்த கேள்விக்கு முடி எடுக்கிறதுக்கு எப்போவுமே ஆற்றலுடைய ஆக்களாக இருக்க வேணும். சரியா? இப்போ நான் அளிக்கிறேன். இதில் நீங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த இணைஞ்ச தொகுதியில் அமுக்கம் வந்து சமனாக இருக்கு, ஒரே அமுக்கம் தான் இருக்கு. தொகுதியின் மொத்த அமுக்கம் என்பதே அதுதான். நாங்கள் கற்பனையில் என்ன செய்யறோம்னு சொன்னால் பிரித்து பார்க்குறோம். இதுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் வாயுவால் ஏற்படுத்துகிற அமுக்கம், அதுக்குள்ள இருக்கிற மிச்ச வாயுவால் ஏற்படுத்துகிற அமுக்கம் உண்மையில் என்னவா இருக்கும்? ஒரே அமுக்கமாக இருக்கும். அமுக்கத்தை சமப்படுத்தி எடுக்கிறதும் சரி, ஒன்றால் பிரிக்கிறதும் சரி. அடுத்த வழி, ரெண்டு டெசிமீட்டர் கணம் குடுவை ஒன்று இருபத்தி ஏழு பாகை சீலம் நாலு தசம் ஒன்று தர பத்தின்
அஞ்சு பஸ்கால் அபுக்கத்திலும் ஓட்டு வாயுவை கொண்டுள்ளது. ஓட்டு வாயுவை கொண்டுள்ளது. பிறிதொரு ஒரு டெசிமீட்டர் கனம் கனவளவுடைய குடுவை 27 பாகை சீலும் 27 பாகை சீலும் 1.64 15 பஸ்கால் அமுக்கத்திலும் H2 வாயுவை கொண்டுள்ளது. H2 வாயுவை கொண்டுள்ளது. இது ஒரு குடுவை, இது இன்னொரு குடுவை. சரியா? தரவுகளை குறிச்சு கொள்ளுங்க. 2 டெசிமீட்டர் கனம் குடுவை ஒன்று 27 பாகைசியிலும் 4.15 பெஸ்கால் அமுக்கத்திலும் ஓட்டு வாயுவை கொண்டுள்ளது. பிறிதொரு 1 டெசிமீட்டர் கனம் கனவளவுடைய குடுவை 27 பாகைசியிலும் 1.64 பெஸ்கால் அமுக்கத்திலும் H2 வாயுவை கொண்டுள்ளது. முதலாவது கேள்வி, O2வினதும் H2வினதும் மூல எண்ணிக்கையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இரண்டாவது கேள்வி, இரு குடுவைகளும் இணைக்கப்பட்டால் வாயுக்கள் தாக்கம் முறாதன கொண்டு, சாதாரணமாக நீங்க விளங்கிக்கொள்ளுங்க, H2O2 உயர் வெப்பநிலையில் தாக்கம் அடையக்கூடியது. இங்க நாங்கள் தாக்கம் அடையாது அப்படின்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம். H2O2 தாக்கமடையாது என கொண்டு தொகுதியின் மொத்த அமுக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இரு குடுவைகளையும் இணைக்கும் போது 27 பாகை சீல் H2 O2க்கும் இடையில் திரவ நீரை உருவாக்கும் தாக்கம் நிகழும் என கொண்டு, இது ஒரு எடுகோள். 27 பாகை சீல் H2 O2 தாக்காது. அவர்கள் சொல்ல வந்த விஷயம் உண்மையில என்னன்னு சொன்னா, உயர் வெப்பநிலையில தாக்கம் அடைய செய்து மீண்டும் அரைவெப்பிலே குளிர்விச்சிருக்கணும். அதனாலே அவை அந்த விஷயத்தை குறிப்பிடாமல் தாக்கமடைதான் எடுக்க சொல்லியிருக்கோம். எடுகோள் தான் தாக்கமடைதான் எடுத்துக்கொண்டால், அதாவது H2 O2 திரவ நீரை உருவாக்கும் தாக்கம் நிகழும் என கொண்டு தொகுதியின் மொத்த அமுக்கத்தை கணிக்க அப்படின்னு சொல்லி இருக்கு கேள்வி. மூன்றாவது கேள்வியை பாருங்க, சி கேள்வி, இரு குடுவைகளையும் இணைக்கும் போது 27 பாகை சியில் H2O2 இடையிலான திரவ நீரை உருவாக்கும் தாக்கம் நிகழும் என கொண்டு தொகுதியின் மொத்த அமுக்கத்தை கணிக்க, தொகுதியின் மொத்த அமுக்கத்தை கணிக்கன்னு சொல்லியிருக்கு. சரியா? இந்த கேள்வியை சாதாரணமாக நீங்கள் செய்யலாம், செய்து பார்க்கணும் என்று நான் விரும்புகிறேன். அநேகமான ஆக்கள்கிட்ட இப்படி ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். என்னென்றால், இதுக்குள்ள இருக்கிற ஓட்டு வாயுனுடைய மூளை கணிக்கக்கூடிய தரவுகள் இருக்குது, அங்கே இருக்கிற H2 வாயுன்ற மூளையும் கணிக்கக்கூடிய தரவுகள் இருக்கு, வெப்பநிலை இருக்கு, அமுக்கம் இருக்கு, கனவளவு இருக்கு. நாங்கள் முதல் செய்த கேள்வி போல பிவி சம்மன் என்னாட்டிய பிரியோகிச்சு நாங்கள் இதன் மூலம் காணலாம். சரி, பிள்ளை இல்லை என்ன கேள்வியும் அதான் O2வினதும் H2வினதும் மூல்களை கணிக்க சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறதால கணிச்சேதான் ஆகும். ஆனால் இரண்டாவது கேள்வியில வந்து மொத்த அமுக்கம் என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் மொத்த மூல் தெரியும் என்பதால பிவி சமன் என்னாட்டிய பிரிவு வச்சு உள்ள செய்த கேள்வி மாதிரி செய்து கொள்ளலாம், மொத்த முகத்தை காணலாம். மூன்றாவது கேள்வியில ஒரு எடுகோள் ஒன்று எடுக்கப்படுது, 25 பாகை சீல இந்த H2 O2 தாக்கம் அடையுது, அந்த தாக்கத்துல உருவாகிற நீர் வந்து திரவ நிலையில இருக்குது. எங்களுக்கு தெரியும் நீர் வந்து 100 பாகைக்கு மேற்பட்ட வெப்பநிலையில தான் சாதாரண வளிமண்டல அமுக்கத்திலே ஆவி வாயு நிலைக்கு போகும். இல்லைன்னு சொன்னால் சிறிதளவு நீர் வந்து நிரம்பல் ஆவியாக இருக்கும், அதை நாங்கள் புறக்கணிப்பது குறைவு.
वायुकम
டோல்டனின் பகுதி அமுக்க விதியை பிரியோகிப்பதன் மூலம் இரண்டாவது கேள்விக்கு உட காணலாம், மொத்த அமுக்கத்தை காணலாம். நான் என்ன செய்யல இதுவரைக்கும் மூல கணிக்கில் ஏன் மூல் கணிச்சான கணிக்காட்டான கனவளவு மாறுது, மூல் மாறையில தான். அப்ப ஒரு வாயுவிட கனவளவு அதிகரிப்பதால மூல் மாற போறது இல்லை, இந்த இடத்துல மாறாது, மூடிய தொகுதி. ஆகவே பௌதிய முகத்தை வந்து டோல்டன் பௌதிய முக விதியை பயன்படுத்தி கூட்டி மொத்த முகத்தை காணலாம். டோல்டன் பௌதிய முக விதிப்படி பி டோட்டல் சமன் பி ஓ டூ பிளஸ் பி என் டூ, ரெண்டு பேர்த்தையும் கூட்டுத்தொகை வாயுவிட மொத்த முகமாக இருக்கும். இதை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னால் மூன்று தசம் ரெண்டு எட்டு தர பத்தினஞ்சு பெஸ்காலாக இருக்கு. மூன்று தசம் ரெண்டு எட்டு தர பத்தினஞ்சு பெஸ்கால். இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு சில இடத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும். கல்குலேஷன்ல ஒரு தியரி எங்கள்கிட்ட இல்லை, எங்களோட சிலபஸ்ல இல்லை. கேலுசாக்கின் விதி என்று சொல்லப்படும் ஒரு விதியை அடிப்படையாக கொண்ட ஒரு தியரி இல்லை. ஆனால் நாங்கள் பீசமான வீதம் கனவளவு வீதம் என்று சொல்லி அந்த தியரியை நாங்கள் வேறொரு தொடர்புகளால் சும்மா படிப்பிச்சு கொண்டு போகிறது வழக்கம், எல்லாரும் படிப்பிக்கிறோம் என்று சொன்னால் 2011 சிலபஸில் கெலுசாக்கின் விதி தொடர்பான எந்த ஒரு விவரங்களும் விரிவாக இல்லை. ஆனால் அதற்கு பிற்பட்ட காலத்தில் வார கேள்விகளில் இந்த பீசமான வீதம் கனவளவு வீதத்துக்கு சமன் என்ற தொடர்பை பிரயோகிக்கக்கூடிய மாதிரி கேள்விகள் இருக்குது. 2013 ஏதோ ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அப்ப பீசமான வீதம் கனவளவு வீதத்துக்கு சமன் என்று சொல்ற அதே தொடர்ல கனவளவு மாறலைன்னு சொன்னால் பீசமான வீதம் அமுக்கத்திற்கு சமனாக இருக்கும், அமுக்கத்தின் விகிதத்துக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லலாம். இப்படி ஒரு கேள்வி எம்சிக்யூல வந்திருக்கு. எக்ஸி செனன் செனன் வந்து எஃப் டூவோடதாக்கி எக்ஸி எஃப்என் என்ன மூலக்கூறுன்னு தெரியாது என்று சொல்லி அந்த என்ன காண சொல்லி கேட்டிருந்தது எம்சிக்கு கேள்வியில இருக்கு. அமுக்கத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அப்ப பீசமான விதம் அமுக்க விகிதம் என்ற தொடர்பையும் நாங்கள் பயன்படுத்தலாம். வெப்பம் என்று சொன்னால் கனவளவும் வெப்பநிலையும் மாறாமல் இருக்கு. அப்போ ஐதரசனும் ஓட்டுவும் தாக்கி திரவ நீரை உருவாக்குற தாக்கம் நடப்பதாக சொல்லியிருக்கு. சரி, ஐதரசனும் ஓட்டுவும் தாக்கி திரவ நீர் உருவாக்கப்படுவதாக இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுல பாருங்க, ஐதரசன்ற கனவளவையும் ஒட்டுசன்ற கனவளவையும் அடிப்படையாக கொண்டு பீசமான விகிதம் கனவளவு விகிதம் என்று சொல்லி நாங்கள் கேள்விகள் செய்திருக்கோம். ஹைட்ரோ கார்பன்கள்ட்ட தகனத்தில, ஏன் இந்த ஐதரசன்ற தகனத்திலே கேள்விகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கனவளவு மாறில, இணைஞ்ச தொகுதியின் கனவளவு மாறில. அப்ப இணைஞ்ச தொகுதியில ஒற்றுதண்டி அமுக்கம் இது, ஐதர்சன்டி அமுக்கம் இது. ஆரம்பத்துல இருக்கிற கனவளவு என்று குறிப்பிடாமல் ஆரம்ப அமுக்கம் என்று சொல்லலாம். ஆரம்ப கனவளவு என்று சொல்லாமல் ஆரம்ப அமுக்கம் என்று சொல்லலாம். ஐதர்சன்டி ஆரம்ப அமுக்கம் 9.64 பெஸ்கால் கீழ் 3. அதே மாதிரி ஒட்டுசண்டி ஆரம்பமுக்கு 8.3 பெஸ்கால். நீருக்கு திரவ நிலையில இருக்கிறதால எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அமுக்கம் இருக்க போறது இல்லை. அப்ப இதுல ஐதரசனும் இருக்கு, ஒட்சனும் இருக்கு. கனவளவும் வெப்பநிலையும் மாறல் என்று சொன்னால் மூல் அமுக்கத்துக்கு நேர்வீத சமன். ஐதரசன்ற மூலோட ஒட்சன்ற மூல் எப்படி தாக்குமோ அதே மாதிரி அமுக்கமும் வந்து தாக்கும். ஐதரசன்ற மூலோட எப்படி தாக்கும் அதே மாதிரி வந்து தாக்கும். இதுல யார் குறைவாக இருக்கிறார் அவர் முற்றாக தாக்குவார், அவரை நாங்கள் எல்லைப்படுத்தும் தாக்கி அப்படின்னு சொல்லி இருக்கோம். இதுல எச் டூவும் இருக்கு, ஓட்டுவும் இருக்கு. இதுல எந்த வாயு குறைவாக இருக்குதோ அந்த வாயு முற்றாக தாக்கும். இது எல்லைப்படுத்தும் தாக்கி, மிகையாக உள்ள தாக்கி என்று சொல்லி கல்குலேஷன்ல ஒரு விஷயம் இருக்குது, நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஃபைனல் பேப்பர்ல கூட எல்லைப்படுத்தும் தாக்கி இனங்கான சொல்லி கேள்விகள் வந்திருக்கு. அப்ப இதுல ஐதரசன் அமுக்கம் வந்து குறைவாக இருக்கிறதால ஐதரசன் வந்து முற்றாக தாக்கம் அடையும்.
ஐதர்சன் வந்து முற்றாக தாக்கமடை எட்டு தசன் டெண்டிங்கள் மூன்று ஐதர்சன் ஒன்று தசம் ஆறு நாள் மூன்று இப்போ பௌதியன் சமன் ஸோ தௌதியன் பெருசாக இருந்தால் இது பெருசு மற்ற இதுண்ட தாக்கத்துக்கு இதுண்ட அறவாசி போதும் அப்போ ஒட்சுதன் முற்றாக தாக்கணும் எட்டு தசன் ரெண்டு கீழ் மூன்று வேற பத்து அஞ்சு இன்னும் ரெண்டு மடங்கு வரும் இங்க இல்லை சரிதான் ஆகவே இவர் முற்றாக தாக்குவார் அப்படி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் இது முற்றாக தாக்குமான்னு சொன்னால் ஒன்று தசம் ஆறு நாலு தர பத்தினஞ்சு பெஸ்கால் முற்றாக தாக்கும் தாக்குவது இதுண்டே அறவாசி ஓட்டு தாக்கும் அப்போ ஒன்று தசம் ஆறு நாலு தர பத்தினஞ்சின் கீழ் இதுண்டே அறவாசி அப்ப இது மூன்று அதுண்டே அறவாசி என்ற ஆறு ரெண்டு அப்ப விளைவு கலவை என்பது விளைவு கலவை என்பது ஐதர்சனை கொண்டிருக்காது ஐதர்சன் முற்றாக தாக்கம் அடைஞ்சிட்டு விளைவு கலவை ஐதர்சனை கொண்டிருக்காது அப்ப ஒற்றுதன் வந்து மிஞ்சு வெட்டு தசன் ரெண்டுங்கள் மூன்று தர பத்தினஞ்சு இது ஒன்று வருஷம் ஆறு நாளுங்கள் ஆறு இதுல இருந்து நீங்க இதை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் ஒற்றுதன் தான் மிஞ்சு நீர் வந்து திரவ நிலையில இருக்கிறதால நீரின்ற பகுதி அமுக்கம் வந்து நீரின்ற அமுக்கம் வந்து புறக்கணிக்கத்தக்கது நீரின்ற வாயுவால் ஏற்படுத்தப்படுற பகுதி அமுக்கத்தை நாங்கள் புறக்கணித்து கொள்ளலாம் மிஞ்ச போறது ஒற்றுதன் தான் இப்படியும் நாங்கள் கணிக்கலாம் என்னன்னு சொன்னால் இறுதி கலவேண்ட ஆமுக்கத்தை அல்லது நீங்கள் முதலாவதுகளில் மூல் கேட்கப்பட்டிருக்கிறதால ஆரம்ப மூளை கருத்தில் கொண்டு அதுல குறைஞ்ச மூல் முற்றாக தாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டு பீசமானத்தில் ஓற்று தாக்குமெண்டு ஆரம்ப மூலிருந்து தாக்கின ஓற்றுண்ட மூலம் கழிச்சு எஞ்சிய மூளை கண்டு அந்த எஞ்சிய மூலுக்கு பிபி சமன் என்னாட்டிய பிரியோகிப்பதன் மூலம் நீங்கள் வாயு கலவென்ற மொத்த மூளை காணலாம் இந்த கேள்வியை வந்து நீங்கள் திருப்பி செய்து பாருங்க உங்களுடைய அனுபவத்துக்கேற்ற மாதிரி செய்யலாம் ஆனால் ரெண்டு ஐடியாவும் சொல்லியிருக்கிறேன் இந்த கேள்விகள் செய்யும் போது உண்மையா இதில் கணித்த தவறுகள் வேற வாய்ப்புகள் இருக்கு என்ற வரைக்கும் செய்த ஆன்சர்களை தான் இதில் நான் நோட் பண்ணியிருக்கிறேன் பிள்ளைகள் செய்த ஆன்சர் தான் ஆகவே இந்த செய்த ஆன்சரில் சில இடத்துல தவறுகள் வரக்கூடும் ஆனால் சொன்ன மெதட் வந்து சரி அந்த மெதடின் படி நீங்கள் செய்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வார விடை வேறையாக இருந்தாலும் உங்களோட விடை சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கு இந்த விடையோட நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் சரி இப்போ உங்களை போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த கேள்வி தான் அவங்க சுருக்கினதை தான் திருப்பி எடுத்து வச்சுக்கணும் தேவைக்காண்டி இப்போ இதில் வச்சு கல்குலேட் பண்ணி கொண்டிருக்க இயலாது அவள் சுருக்கலுக்குரிய நேரத்தை தவிர்த்து கொள்ளலாம் ஆகவே விடைய நோட் பண்ணியிருக்கேன் அதன்படி நான் இந்த விடைய நோட் பண்ணுறேன் அதில் தவறுகள் இருக்கலாம் சரியா ஓகே அப்போ நான் இவ்வளவு கேள்வியும் நீங்கள் திருப்பி ஒருக்கா செய்ய வேணும் இந்த கேள்விக்கெல்லாம் நிறைய ஐடியா இருக்கு ஏற்கனவே நாங்கள் செய்த கேள்விகளையும் இப்போ செய்கிற கேள்விகளையும் நீங்கள் வச்சுக்கொண்டு புதுசாக ஏதாவது ஒரு கேள்வி தந்தால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் இதோடு நான் கிளாஸை நிறைவு செய்கிறேன் சில கேள்விகளை நான் இந்த பைபர் குரூப்பில் போட்டு விடுறேன் செய்யுங்க அடுத்த வகுப்பு நீங்கள் அந்த கேள்வியை செய்துட்டு வாங்க மற்றது அந்த புத்தகத்தில் உள்ள கேள்விகளை செய்யுங்க இன்னும் கொஞ்சம் தியரி படிப்பிக்க இருக்கு அந்த தியரியும் படிச்சுட்டு நாங்கள் புத்தக கேள்விகளை விட செய்யணும் உங்களுக்கு போதிய காலத்து தாரன் நீங்கள் எடுத்து செய்யணும் சரி ஓகே இந்த செய்த கேள்விகள் திருப்பி செய்தால்தான் ஞாபகத்தில் நிற்கும் உங்கள் கவரேஜ் பிரச்சனைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் எனக்கு தெரியல இதுவரைக்கும் நாங்கள் படிச்சிட்டோன்றதில் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்போ அந்த நாலேஜை பயன்படுத்தி இந்த கிளாஸை நீங்கள் சரியான முறையில் சக்ஸஸ் ஆக்கி கொள்ளணும் சரியா